என்னடா புதுசாக இருக்க, டைரக்டர் நெல்சனுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் என்னையா சம்பந்தம்? கொன்றவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்களுடனவே பயணித்தவர்கள். ஆம்ஸ்டாங்குடனேயே நெருக்கமாக இருந்த நண்பர்கள் தான். கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, நில மீட்பு, ரெண்டாம் தொழில் ஆகியவற்றில் நல்லவராக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டு இத்தகைய வேலைகளில் ஈடுபட்டவர் ஆம்ஸ்டாங். சினிமா பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷாவின் கணக்கிலிருந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு நிறைய பணம். நெல்சன் யார்? ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நெல்சன் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அல்ல. மனைவி விசாரணைக்கு உட்படும் பொழுது நிச்சயமாக கணவனையும் விசாரிப்பாங்க, அது ஒரு வழக்கமான நடைமுறை தான். எனவே இந்த விசாரணை நிலையத்திற்குள் இயக்குனர் நெல்சனும் வருகிறார். கதாநாயகன் என்றால் நிஜ வாழ்க்கையில் ஆம்ஸ்டாங் கதாநாயகன், அவ்வளோதான். ஒன்று சொன்னால் நூறு புரியும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவலை சொல்வதே. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்கிய டைரக்டர் நெல்சனும் அவருடைய மனைவியும். இது என்னடா புதுசாக இருக்க, டைரக்டர் நெல்சனுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் என்னையா சம்பந்தம்? ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததுமே சினிமா புறம்பவர்களில் கொதித்து எழுந்தவர், அழுது கொண்டே ஓடி வந்தவர் இயக்குனர் பார் ரஞ்சித், அடுத்து வில்லன் நடிகர் தீனா. இவர்களை தவிர மற்ற சினிமா புறம்பவர்கள் யாரும் அது பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் அரசியல்வாதி, சினிமாக்காரர்கள் பெரும்பாலோர் அரசியல்வாதியுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை, அதான் உண்மை. அப்போது ஆம்ஸ்டாங் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று ஒரு பெரிய குண்டை போட்டார் இயக்குனர் பார் ரஞ்சித். பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் சென்னையிலே ஒரு மாபெரும் பேரணியும் நடத்தினார் தன்னுடைய தலைமையில் பார் ரஞ்சித். ஆனால் நேற்று அவர் ஊடகத்தில் பேசும் பொழுது, கொன்றவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்களுடனவே பயணித்தவர்கள், ஆம்ஸ்டாங்குடனேயே நெருக்கமாக இருந்த நண்பர்கள் தான் என்று தெரிய வரும்போது என்னுடைய இரத்தம் கொதிக்கிறது என்று சொல்கிறார் பார் ரஞ்சித். ஆம்ஸ்டாங் வக்கீலுக்கு படித்தவரே ஒழிய வக்கீலாக பிராக்டிஸ் பண்ணாதவர், கோர்ட்டுக்கு போகாதவர், அம்பேத்கர் மீது அளப்பறிக்கறிய பற்று கொண்டவர். ஆரம்பத்திலே வேறொரு அரசியல் கட்சியிலே பயணித்து அங்கிருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியிலே மாயாவதி தலைமையை ஏற்றுக்கொண்டு சென்னை மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரானார். சென்னை மற்றும் வடஆர்காடு, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போல் தலைவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கேயே பூவை மூர்த்தி என்ற அரசியல் கட்சி தலைவரும் இருக்கிறார். இது என்ன முக்கியமான விஷயம்னா, கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, நில மீட்பு, ரெண்டாம் தொழில் ஆகியவற்றில் ஒரு நல்லவராக தன்னை அடையாளம் காட்டி கொண்டு இத்தகைய வேலைகளில் ஈடுபட்டவர் ஆம்ஸ்டாங். அதே மாதிரி அங்குள்ள ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார். புத்த மத கோயில் கட்டியிருக்கிறார், புத்த மதத்தை வழிபட்டவர். அந்த புத்த மதத்தை வழிபட்டவர் என்ற காரணத்தினால்தான் அவருடைய மனைவி வக்கீல் ஆம்ஸ்டாங்கை திருமணம் செய்திருந்தார். இந்த சூழலில் நிறைய எதிரிகள் ஆம்ஸ்டாங்கிடமிருந்தே உருவானார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய இன்னொரு மாவட்ட தலைவர் ஆம்ஸ்டாங்க்கு எதிரானார். கடைசியாக சம்போ செந்தில் என்ற ஒரு ரவுடி சொல்லும் பொழுது, அவருடைய மகன் நாகேந்திரன் ரவுடி சொல்லும் பொழுது, ஒரு நிலப்பிரச்சனையில் ஆம்ஸ்டாங் எங்களுக்கு எதிராக நடந்தார், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை 10% தரல, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அவரே எடுத்துக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதே போல் ரவுடியுடைய மனைவி ஒரு வக்கீல், அவர் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான செலவை ஆம்ஸ்டாங் கொலைக்காக செலவு செய்திருக்கிறார். இதில் போலீஸ் விசாரணை ரொம்ப தீவிரமாக எப்படி அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனாங்கன்னா,
ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகள் அல்லது ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவருடைய பேங்க் பேலன்ஸையும் செக் பண்ணாங்க. பேங்க்கு போய் யார் யார் அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட பணம் விழுந்திருக்கிறது என்று யோசித்தார்கள். இந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து இருந்துச்சு? இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு குற்றம் சாட்டப்பட்டவரையும் கண்டுபிடித்தார்கள் போலீஸார். அப்படிப்பட்ட சூழலில் சமீபத்திலே மாட்டிக்கொண்டவர் மொட்டை கிருஷ்ணன். இவர் ஒரு வக்கீல், பேர் தான் மொட்டை கிருஷ்ணன். இவருடைய வங்கிக் கணக்கை பரிசோதித்த பொழுது சினிமா பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷாவின் கணக்கிலிருந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு நிறைய பணம் போயிருக்கு. நெல்சன் யார்? ஆரம்பத்தில் விஜய் டிவியில் நிர்வாக தயாரிப்பாளராக இருந்தவர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக பணியாற்றியவர். அதற்கு பிறகு சினிமாவுக்கு வந்தார். நயன்தாரா கதாநாயகியாக நடித்த படத்தை இயக்கினார், நல்ல வசூல் வேட்டை. அதற்கு பிறகு அவர் இயக்கிய எல்லா படங்களுமே வசூலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டியது. விஜய் நடித்த ஃபீஸ்ட், ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் ஆகிய படங்கள் நெல்சன் இயக்கிய படங்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நெல்சன் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் அல்ல, சினிமாக்கார ஜாதியைச் சேர்ந்தவர். நெல்சன் இந்த விஷயத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று பாரஞ்சித்துக்கு கூட தெரியாது. ஏன்னா இது வேறு ட்ராக். அவர் ஏதோ ஒரு வழக்கில் மாட்டியிருக்காரு, அந்த வழக்குக்காக மொட்டை கிருஷ்ணன் ஆஜராகிருக்கலாம், மொட்டை கிருஷ்ணனுக்கு பணம் அனுப்பியிருக்கலாம். இதைத் தொடர்ந்து வழக்கம் போல் எல்லார் பேங்க்லேயும் யார் யார் பணம் போட்டாங்களோ அந்த அக்கௌண்ட்டை சோதனை பண்ணி அந்த அக்கௌண்ட்டு ஹோல்டரை விசாரித்தாங்க போலீஸார். அந்த அடிப்படையிலே மோனிஷா நெல்சனையும் விசாரித்தார்கள். விசாரித்த பொழுது அவர் இதெல்லாம் சொன்னார், என்னுடைய வக்கீல் மொட்டை கிருஷ்ணன், அவருக்கு தானே பணம் அனுப்பினேன், எனக்கு அம்சாங்க எந்த தொழில் ஒட்ட உறவோ கிடையாது, தொழில் முறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இதில் இயக்குனர் வில்சனுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படலாம் போலீஸிலிருந்து பேசிக்கொள்கிறார்கள். ஏன்னா மனைவியும் கணவனும் ஜாயிண்டட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் மனைவி விசாரணைக்கு உட்படும் பொழுது நிச்சயமாக கணவனையும் விசாரிப்பாங்க, அது ஒரு வழக்கமான நடைமுறை தான். எனவே இந்த விசாரணை வளையத்துக்குள் இயக்குனர் நெல்சனும் வருகிறார், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அது ஒரு சீரியஸாக இருக்காது. அதாவது இப்போது போலீஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணுறதான் இருக்காது. ஏன்னா இவர்கள் தகுந்த வாக்குமூலங்களை சான்றுகளை கொடுத்தார்கள் என்றால் இவர் பேர் எஃப்ஐஆரில் வராது. அதான் இப்போதைக்கு உண்மை. ஆனால் எப்போவுமே செலிபிரிட்டி சினிமா நடிகர் நடிகை அல்லது இயக்குனர் என்று சொன்னால் உடனே மீடியாவில் போடுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நெல்சனுடைய மனைவி மோனிஷாவை போலீஸார் விசாரணைக்கு அழைத்தார்கள். கொட்ட செய்தியில் வந்துடும். ஆனால் உண்மை இதுதான். எனக்கு தெரிந்து இயக்குனர் நெல்சனுக்கோ அவருடைய மனைவிக்கோ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தம் இருக்கவே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொஞ்சம் சினிமா நடிகர்களுடன் மட்டுமல்ல, கலைஞர்களுடன், பொதுவாக கான கலைஞர்களுடனே சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் ஆடுவார். ஒரு ஜாலி பேர் ஒளி. அதாவது எந்த அளவுக்கு அவர் இரட்டத்துவ தொழில் செய்தாலும் நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அதுவும் அவங்க தொகுதி அவங்க பகுதியில் வந்து நிறைய பேர் ஆம்ஸ்ட்ராங்கு உடைய ஆதரவாளர்களாகவும் பற்றாளர்களாகவும் இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ரொம்ப நல்லவருங்க, எல்லாம் நல்ல செய்வாருங்க. அவருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்க வேண்டாம் என்று தான் பலரும் சொல்கிறார்கள். ஆனால் அவர் 20 வருஷம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக் பண்ணோம்னா தான் இப்போ நான் சொன்ன தகவல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிய வரும். அதாவது ஆம்ஸ்ட்ராங் பரம்பரை பணக்காரர் அல்ல, எந்த தொழிலும் நிரந்தரமான தொழிலாக அவர் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதி. அப்படி என்றால் எப்படி இவருக்கு வந்தது என்று சொன்னால், நான் ஏற்கனவே பேசுனதை திருப்பி பார்த்திங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். சினிமாவில் பார்த்திங்கன்னா இப்போ நாயகன் படத்தில் கமலஹாசன் வந்து நல்லவரா கெட்டவரா, அந்த படத்துலேயே ஒரு சின்ன பையன் கேட்பான், நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. அப்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கமலஹாசன் திணறுவார். ஏன்னா அவர் வெளிப்பார்வைக்கு போலீஸோட மோதுவார், பயங்கர கடத்தல் எல்லாம் பண்ணுவார், ஆனால் மக்களுக்கு நல்ல செய்வார். போலீஸுக்கே ஒருத்தன் மிரட்டல் விடுவான், அந்த பஞ்சாயத்தை கமலஹாசன் தீர்த்து வைப்பார். அப்படியாப்பட்ட அப்போ அவருக்கு என்ன தொழில் கிட்டால் கமலஹாசன் என்ன தொழில் ஒன்றும் கிடையாது, கட்ட பஞ்சாயத்து தான். அதை பச்சையாக சொல்லுவதால் கட்ட பஞ்சாயத்து தான் நாயக்கர் கமலஹாசன் நாயகனில் பண்ணது. கமலஹாசனில் நாயகன் கதாநாயகன் என்றால் நிஜ வாழ்க்கையில் ஆம்ஸ்ட்ராங் கதாநாயகன், அவ்வளோதான். ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. அந்த அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் நிறைய வக்கீல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கும் அந்த ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கப்பட்ட வக்கீலா என்றால் அது சரியாக தெரியல. மொட்டை கிருஷ்ணன் இந்த விஷயத்தில் சினிமா இயக்குனர் நெல்சன், அவருடைய மனைவி
பேர் அடிபட்டது என்று சொன்னால் அது காரணம் அந்த வக்கீல் தான். அந்த வக்கீல் இப்போது பேங்காக் தப்பி ஓடி விட்டார். போலீஸ் வலையிலிருந்து போலீஸ் கண்களை மண்ணை தூவிவிட்டு பேங்காக் தப்பி விட்டார். அந்த பேங்காக் போகிறதுக்கு ஏற்பாடு செய்தவர், பேங்காக் போகிறதுக்கு முன்னால் ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெல்சன் அல்லது நெல்சனுடைய மனைவி பாதுகாப்பில் இருந்திருக்கிறார். இதுதான் போலீஸ் இப்போது செல்கிற குற்றச்சாட்டு. எதற்காக அவருக்கு பாதுகாப்பு அளித்தீர்கள், ஏன் பேங்காக்குக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்பது தான் இப்போது விசாரணைக்குள்ளான விஷயங்கள். அது போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். நேரலை இதுபோன்ற பரபரப்பான உண்மை தகவல்களுக்கு கிங் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.